ஒன்றரை கப் வந்து கடலை மாவு போட்டிருக்கோம். இதுக்கு வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. வெங்காயத்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன். இந்தளவுக்கு சோடா சால்ட் சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகம் வேண்டாம், இந்தளவுக்கு போதும். இதுக்கு தேவையான அளவு உப்பு. வந்து நம்ம இட்லி மாவு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஒரு 2 to 2.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து பஜ்ஜி பதத்துக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ இது ஊறட்டும், நம்ம அதுக்குள்ளே வெஜிடபிளை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாழைக்காய் தோல் சீவி எடுத்துருக்கோம், அந்த டைமில் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி பேனில் காய வச்சிடலாம். சூடாயிட்டு இருக்கட்டும், நம்ம வாழைக்காய் சீவிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸ் வருது. பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்லைஸ் எடுத்துக்குவோம். ஓகே, இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டாச்சு. பாருங்கள் இப்போ என்ன சூடாயிட்டு இருக்கு, என்ன சூடாயிடுச்சு. இப்போ இந்த வாழைக்காய் எல்லாம் எடுத்து இந்த மாவில் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு போடுங்க. நம்ம கலர் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல இதில், சேர்க்கலை. நீங்கள் இட்லி மாவு இல்லைன்னா பச்சரிசி மாவு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி துவைச்சிட்டு லைட்டாக இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு போடலாம். பாருங்கள் ஒரு சைடு நல்லா வந்துருச்சு, கறி போட்டுக்கோங்க. நல்லா வந்துருச்சுங்க, இப்போ வந்து இதை எடுத்துக்கலாம். நம்ம வாழைக்காய் வந்து தின்னாக போட்டிருக்கோம் இல்லையா ஸ்லைஸு, அதனால சீக்கிரம் வெந்துடும் உங்களுக்கு.